ஸ்ரீ குருப்பியோ நமஹ. எல்லோருக்கும் நமஸ்காரங்கள். நான் வந்து பாலக்காடு ராமபாதரோட டாக்டர் பேசுகிறேன். எங்கள் மூதாதையர்கள்லாம் அவளோட பூர்வீகம் வந்து கும்பகோணம். அங்கே தான் ரொம்ப நாளாக இருந்துட்டுருந்தா. தாத்தா அங்கே வேலையாக இருந்துட்டுருந்தார். அந்த 1800 செஞ்சுரியில் இந்த ஹிந்து முஸ்லீம் விளையாட்டுருந்தோன்னே ஹிந்துக்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாக போயிடுத்து. எல்லோரும் அங்கேருந்து மைக்ரேட் பண்ண ஆரம்பிச்சுட்டான். அங்கேருந்து என்னோடய தாத்தாவும் அவரோட 5 பிரதர்ஸ்மான் சேர்ந்து கேரளாவுக்கு வந்துட்டான். கேரளாவில் வந்து ஷொர்ணூர்ன்ற இடத்துல முண்டமுகாங்கிற சின்ன கிராமம் இருக்குது. பாரதப்பள்ளியோட கோஸ்ட்லேயே இருக்குது. அங்கே வந்து செட்டில் ஆகிட்டான். செட்டில் ஆகி அங்கே வேலை பார்த்துட்டு அப்படியே இருந்துட்டுருந்தான். பெரிய அண்ணாவும் அவருக்கு 4 பிள்ளைகள், தாத்தாக்கு 4 பிள்ளைகள். அதில் கடைசி வந்து பாலக்காடு ராம் பாகவதர், மூணாமத்தவர் வந்து வெங்கடகிருஷ்ண பாகவதர். இப்படி இருக்கிறத பாரத புழையில் வந்து மழை பெஞ்சு ரொம்ப பிரளயம் வந்து கொடுத்து, பிரளயம் வந்தானே தாத்தாவோட வீடெல்லாம் முங்கி போயிடுத்து. நிறைய வீடுகள் முங்கி போச்சு. அது தாத்தாவோட வீடு முங்கி போயிடுத்து. இப்போ ரொம்ப கஷ்டப்பட்டான் போ. அப்புறம் வேறு சாப்பிட்றது கூட வழி இல்லாமல் எல்லோருமா சேர்ந்துட்டு சாஸ்திரம் படிச்சுட்டு இருந்தா. பெரிய அப்பாவோட பெரிய அண்ணா வந்து கோவிலில் பூஜை பண்ணிட்டு இருந்தார். அவருக்கு அசிஸ்ட் பண்ணிட்டு இருந்தார் மூணாமத்து அண்ணா. அதுக்கு மேலே அப்பாவுக்கு மேலே இருக்கிற மூணாமத்து பிள்ளை வந்து வெங்கடகிருஷ்ண பாகவதர் கதகளி பதம் படிச்சுட்டு இருந்தார். அப்பாவும் அவர் கூட போவார். எப்போவுமே அவர் பாடுறதெல்லாம் கேட்டுருப்பார். இப்போ அப்பாவுக்கு 6 வயசு தான். இப்போ கேட்டுண்டு அப்படி இருக்கிறத கதகளி பதம் பாடிண்டு கச்சேரிக்கெல்லாம் பெரியப்பா போக ஆரம்பித்தான். கொஞ்சம் பெருசான்னு வேணேன் போகிறத அப்பாவும் கூட போவார். அவர் கேட்டு கேட்டு நல்லா பாடுற ஒரு டெண்டன்சி வந்துடுத்து அப்பாவுக்கு. அப்போ பாட்டி சொன்னால் ரெண்டு பேருமா ஒரே உத்தியோகத்தில் இருக்க வேண்டாம், நீ வந்து பாடுற என்னென்னா யாருக்கிட்டே போய் பாட்டு கற்றுக்கோ சொல்லி ஒரு 4 நாவை பகையில் கொடுத்துட்டு நீ எங்கேயாம் போயிடு, அங்கங்கே விட்டு போயிருக்கே சாப்பிட்டுன்னு போயிடு. குழந்தைகள் சாப்பிட்றதுக்கு கஷ்டப்படுறது தெரிஞ்ச பாட்டிக்கு ரொம்ப பொறுக்காமல் இருந்தது. அதனால் அப்பாவை சொல்லி அனுப்பிச்சுட்டான். ஒரு அப்பா கூட ஒரு ஃப்ரெண்டும் கூட சேர்ந்து போய் ரெண்டு பேருமா சேர்ந்துட்டு ஒரு நாள் அன்னைக்கு அந்த நாள் எல்லாம் 30 மைல் நடந்தால் ஒரு சத்திரம் இருக்கும், அண்ணா சத்திரம். அந்த சத்திரத்தில் அன்றைக்கி அப்பா நக்கடி சத்திரத்தில் தங்கி அங்கே சாப்பிட்டுட்டு அப்புறம் வந்து அன்னைக்கு மறான நாளைக்கு அப்புறம் திருப்பியும் கிளம்பி அப்பா அந்த ஃப்ரெண்டு விட்டுட்டான். அந்த அப்பா அந்த வடக்கஞ்சேரி வந்தார். வடக்கஞ்சேரியில் யாருக்கிட்டையும் பாட்டு கற்றுக்க முடியுமா கேட்டுன்னு வர சமயத்தில் அங்கே ஒரு ராமபாகவதர்னு ஒருத்தர் இருக்கார் சொல்லி வடக்காஞ்சேரி ராமபாகவதர்கிட்ட போய் ஒரு அங்கே இருந்துட்டு இருந்தார். அங்கே ஒரு 4 மாதம் அங்கே அவர்கிட்ட பாட்டு கற்றுந்தார். அவர் கற்றுன்னுட்டு அப்படி அவர் கூட லகச்சேரிக்கு போயிட்டு இருந்தார். அப்போது நூர்ணி பரமேஸ்வர பாகவதர்னு ஒருத்தர் அந்த வடக்கஞ்சேரிய ராமபாகவதர் பார்க்கறதுக்காக வந்தார். வந்தோடனே பாலக்காட்டில் தொண்டிக்குளம் கிராமத்தில் அனந்தராம் பாகவதர்னு ஒருத்தர் இருக்கார். அவர் ஹரிகதை பண்ணவர். அவர் கூட ஒரு ஒத்தாசிக்கு ஒரு பையன் மனம், நான் இவனை கூட்டின்னு போயிட்டுமா கேட்டார். சரின்னு கூட்டின்னு போய் சொல்லிவிட்டு அப்படியே அப்பா தொண்டிக்குளம் அனந்தராம் பாகவதர்கிட்ட கொண்டு போய் விட்டார். அவர் ஹரிகதை பண்ணுவார். கொஞ்ச நாள் அப்பா ஒரு 4 வருஷத்துக்கு 10 வயசு வரை அப்பா அவர் கூடயே இருந்துட்டு இருந்தார். அவர் கூட ஒத்தாசி பண்ணுவார். மாமிக்கு கிச்சனில் ஒத்தாசி பண்ணுவார். அப்படியே இருந்துட்டு இருந்தார். அப்படியே வேணும் மரம் தான் பாடுறானே வேணும் விட்டு வச்சா சரியாகாது சொல்லிட்டு கும்பகோணத்தில் ஒரு தடவை அனந்தரம் பாகவதர் வந்து கச்சேரிக்கு வந்தோடனே உமையாளபுரம் சுவாமிநாதர் கிட்டக்க. உமையாளபுரம் சுவாமிநாதர் வந்து மகாவைத்தியநாதரோட சிஷ்யன், மகாவைத்தியநாதர் தியாகராஜரோட சிஷ்யன். அப்படி உமையாளபுரம் சுவாமிநாதர்கிட்ட அப்பாவை கொண்டு போய் விட்டார். இந்த பையனுக்கு பாட்டு சொல்லி கொடு அப்படி சொல்லி. சரி அப்படி பாட சொன்னார். அவர் பாட சொன்னோன்னு என்ன பாடுறான் குரல் இருக்குன்னு அவரும் சுவாமிநாதையரும் அப்பாவை சிஷ்யனாக ஏற்றுண்டார். அப்பா கூட மகாராஜபுரம் விஸ்வநாதையரும் நடுவருமா சேர்ந்து 6 வருஷமாக 7 வருஷமாக படித்தாங்க. பாட்டு படித்ததுக்கப்புறம் எல்லாம் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணதுக்கப்புறமா திருப்பியும் பால்காட்டுக்கே குருக்கிட்டே வந்துவிட்டார். அவர் அங்கே இருந்துட்டு இருந்தார். அப்போ தான் சொன்னார், ஷொர்ணூர் ஊர் வச்சுட்டு இருக்கியே அங்கே ஒருத்தம் ஒத்தமிடமாக இருக்குது, அங்கெல்லாம்
இருந்தால் சரியாகாது, நீ கல்பாத்திக்கு வந்து சேர்ந்துடும் அப்படின்னு சொன்னார். அப்போ அந்தரம் அவர் கல்பாத்தியில் இருந்துட்டுருந்தார். அப்போ சரி சொல்லி அப்பாவும் கல்பாத்திக்கு வந்தான். அப்பாவுக்கு 23 வயசில் கல்யாணம் ஆச்சு, அம்மாவுக்கு 9 வயசு. கல்யாணமாகி இருந்துட்டு வெங்கடகிருஷ்ணமாதர் வந்து, அப்பாவோட அண்ணன் வெங்கடகிருஷ்ணமாதர் வருஷா வருஷம் நவராத்திரிக்கு கல்லைக்குளங்கரை அங்கே வந்து கதகளி பண்ணுவார். ரொம்ப நல்லா இருக்கும் அந்த கதகளி. அண்ணா அவர் கதகளியில் ஸ்பெஷலைஸ் பண்ணி நல்லா நிறைய அவார்டும் வாங்கியிருக்கார் அவர். அப்புறம் அப்பா வந்து அந்தரா இருந்துட்டு இருந்தார், அருகதிக்கெல்லாம் போயிட்டு இருந்தார். அப்புறமா பின்ன அந்தரா வாழ்க்காக அவர் வந்து சுகர் ரொம்ப ஜாஸ்தியாகி அவர் காலமானதோன்னு, அதுக்கப்புறமா அப்பாவை தனியாகவே கச்சேரி பண்ண ஆரம்பிச்சுட்டார். வருஷா வருஷம் அந்தரா பாதர்கள் குரு பூஜை பண்ணுவார். அப்படி இருந்துட்டு இருந்தார். அப்புறம் ஒரு தடவை 1920 அப்பா 1924 கேலிக்கட்டில் கச்சேரி கழிஞ்சு திரும்பி வர சமயத்தில் ட்ரெயினில் வச்சு அப்பாவுக்கு ஞாபகம் வந்தது. ஒரு நாளை கழித்து நம்ம புஷ்ய பகல வஞ்சமே தியாகராஜ சுவாமி திருவையாருக்கு போனோமே அப்படின்னு ஞாபகம் வந்தது அப்பாவுக்கு. அப்போது அதுக்கு முன்னாடி எல்லா வருஷம் அப்பா அரியக்குடி சிம்மங்குடி எல்லாருமே மகா கும்பகோணம் ராஜமாணிக்கம் பிள்ளை எல்லோரும் திருவையாரில் திருவையாருக்கு போயிட்டு வர வழக்கம் உண்டு. அப்போ அந்த வருஷம் போக முடியலையே, வருத்தமாக இருந்தது. சரி எப்படியும் போயிடலாம்னு நினச்சிட்டு உலகக்கோட்டில் இருந்து இறங்கிறத திருச்சி வண்டி போயிடுது, மிஸ் பண்ணிட்டார் அந்த வண்டியை. அப்போ மனசு கஷ்டப்பட்டுட்டே வந்தார். அன்றைக்கி அன்றைக்கி ஃபுல் படுத்துன்ட்டு அன்றைக்கி காலங்கார்த்தால் எழுந்திருந்து எழுந்திருக்கிறத காலையில் 5:30 மணி ஆர்த்த காதில் ஒரு சப்தம் கேட்டுது அப்பாவுக்கு. நானே அங்கே தான் போனேன்னு இல்லை, இங்கே நான் இருக்கேன், இங்கேயே வந்து பாடு அப்படின்னு கேட்டது. கண்ணு முழிச்சு பார்த்தோன்னு தான் தெரிஞ்சுது அப்பாவுக்கு. ஓதா ஆறு சொன்னால் பகவான் தான் சொல்லிருக்காருன்னு நினச்சிட்டு அப்போவே குளித்து பத்தில் பார்க்கலாம் எடுத்துட்டு சாத்தப்புறம் சுப்பையரை கூட்டிகிட்டு சிஆர் மணியர் வயலினிஸ்ட்டு அப்புறம் மிருதங்கிஸ்ட்டு கேஎஸ் விஸ்வநாதர் கம்பவுண்டர் பிச்சன் இப்படியெல்லாம் எல்லாரையும் கூட்டின்னு போய் அந்த ராஜாராம் சுவாமிகள் மடம் பஜனை மடம்னு இருக்குது 12 தெருவில் கல்பாத்தியில், அங்கே போய் பஞ்சரத்ன கீர்த்தனம்படி ஆரம்பித்து வச்சார். அன்றைக்கி அந்த 5 பேர் தான் இருந்தா அன்னைக்கு. அடுத்த வருஷத்துலேருந்து திருவையா 10 உற்சவம் அடுத்த வருஷத்துலேருந்து 10 உற்சவமாக கொண்டாட ஆரம்பிச்சிட்டான். 11 நாளைக்கு தான் ஆஞ்சநேய உற்சவம் வரும். அடுத்த நாளைக்கு எல்லாருக்கும் அடுத்த வருஷம் எல்லாருக்கும் லெட்டர் போட்டு திருவையாரில் உற்சவத்துக்கு வந்தவாள்னால் இங்கே வந்து பாடிட்டு போவாள், ஆற்றுல தான் தங்குவாள் எல்லோரும், வீடெல்லாம் அப்படி ஜெய் ஜெயின்னு இருக்கும், எல்லாருக்கும் ஆள் வச்சு காஃபி சாப்பாடு எல்லாம் போட்டுட்டு அப்படி இருந்துட்டு இருந்து கொஞ்ச நாள் அப்படி நடத்தினாரப்பா. அப்புறம் மிருதங்கம் சுப்பையர்கிட்ட ஏற்பாடு பண்ணிவிட்டார் அவரால் முடியலே சொல்லி. அப்புறம் சிஎஸ் கிருஷ்ணையர் ஏற்றெடுத்துருந்தார். அப்புறம் ஃப்ளூட் கிருஷ்ணையர் ஏற்றெடுத்துருந்தார். அப்படி கல்பாத்தியில் நிறைய வித்வான்ஸ் இருக்காங்க. அப்புறம் எவ்வளவு வருஷம் குரு பூஜையும் கொண்டாடுவார். அப்பாவுக்கு அந்த பேர் சமயத்தில் காரக்குறிச்சி ரத்னாதனம் திருவாவூர்துறை ராஜரத்னம் பிள்ளை வேதாரணி வேரமூர்த்தி சின்னமனா எல்லாரும் உற்சவத்துக்கு யாரெல்லாம் வராளோ கல் நதசுருத்தம் எல்லாரும் அப்பா வந்து பார்த்து நமஸ்காரம் பண்ணிட்டு போவான். மகாராஜபுரம் விஸ்வநாதீரம் அந்த பக்கம் இருந்தாலும் அந்த வராது அப்பா பார்க்காது போகவே மாட்டார். அரியக்குடி ஆத்துக்கு ஒருவர் 1957 ஐ திங்க் ஸோ கல்பாத்தி குண்டுகோவில் விஸ்வநாத சுவாமிக்கு மகா கும்பாபிஷேகம் நடந்தது. அப்போ அப்பா பாடினா மணியர் மிருதங்கம் அழகர் சுவாமி வயலின் பாடினா. அடுத்த திரையோதசிக்கு அப்பா காலமாயிட்டார். குளிக்க போனார் பின்னாடி தான் நீளா நதி, வீட்டுக்கு பின்னாடி தான் நீளா நதி. குளிக்க போனார், போய் குளித்து மேலே ஏறினார் முடுதுகளை துண்டு நிற்கிறது ஜீவன் போயிடுத்து. எல்லாரும் வந்து சொன்னோன்னு தான் எங்களுக்கு தெரியும். அப்புறம் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டோம் மனசில். அப்புறம் ஆழ்த்திய ரேடியோ கேலிக்கட்டில் அவர் டைரக்டர் சூரியநாராயணர் வந்து அப்பாக்கிட்ட நவகிரக கீர்த்தனங்கள்லாம் நீங்கள் பாடியணும், இன்ட்ரடியூஸ் பண்ணணும் எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அப்பா சிஷ்யன்மார்ல எல்லாரையும்
வச்சுட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கீர்த்தனம் பாடி முத முதல்ல அந்த அவக்ரஹ கீர்த்தனம் கொண்டு வந்தது அப்பா இந்த பேட்ச் தான். அப்புறம் மைசூர் வாசுதேவாச்சாரியா ஒரு சமயம் அப்பாவை எடுத்து கூட்டின்னு போய் அங்கே வந்து அங்கே உள்ள மைசூர் மகாராஜாட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணார். அவர் அங்கே மைசூர் பேலஸில் ஆஸ்தான வித்வான் 4 வருஷம் இருந்தார். அதுக்கப்புறம் அது வேண்டாம் வச்சு விட்டார். அவர் டெல்லி ப்ரோக்ராமில் ஒரு தடவை கூப்பிட்டான், ஏதோ அவார்டு கொடுக்கணும் எல்லாம் சொல்லி அதெல்லாம் வேண்டாம் வச்சார். அவர் ட்ரிவாண்ட்ரம் காலேஜில் பிரின்ஸிபலாக இருக்கிறது கூப்பிட்டார், அதுவும் வேண்டாம் வச்சு செம்மங்குடியை ரெக்கமெண்ட் பண்ணி விட்டு விட்டார். அவர் சதா ராம்நாம ஜபிச்சுட்டு இருப்பார், யார்கிட்டையும் ஜாஸ்தி பேச மாட்டார். எல்லாம் எம்டி ராம்நாதனுக்கு சொல்லி கொடுத்துருக்கார். எம்டி ராம்நாதனுக்கு சிஎஸ் கிருஷ்ணயருக்கும் லெட்டர் கொடுத்து அண்ணாமலை யூனிவர்சிட்டி மியூசிக் ஸ்கூலில் சேர்த்து விட்டு விட்டார். கேபி நாராயணசாமி என் பாட்டு படிச்சிருக்கார். புதுக்கோடு கிருஷ்ணமூர்த்தி, சங்கரன் நம்பூதிரி, சிறுமுக ஸ்ரீதேவி, எல்லாரும் பாட்டு படிச்சிருக்கான். வெள்ளிக்காடு கிருஷ்ணன், எல்லாருமே அப்பா பாட்டு படிச்சிருக்கான்.